நமது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் ஒரு ஆணுக்கு எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் உரிமைகளும் சலுகைகளும் இருக்கின்றதோ அதே போன்று பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்கியிருக்கின்றார். ஒரு பெண் கணவனோடு சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்றால் தலாக் என்பது கணவனுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் ஒரு மனைவியை மனைவியோடு சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்று சொன்னால் கணவன் சொல்வதுதான் தலாக். இந்த தலாக்கை போன்ற ஒரு உரிமை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கும் வழங்கியிருக்கின்றது. இஸ்லாம் பெண்ணடிமைத்துவத்திற்கு எதிரான மார்க்கம் என்பதற்கு ஏராளமான சான்றுகளில் இதுவும் ஒரு சான்று. ஆண்களுக்கு எப்படி உரிமை வழங்கியிருக்கின்றதோ அதுபோன்று பெண்களுக்கும் என்ன செய்திருக்கின்றது? உரிமை வழங்கியிருக்கின்றது. ஒரு ஆண் எப்படி தனது மனைவியை பிடிக்கவில்லை என்றால் தலாக் சொல்கின்றானோ அதே போன்று ஒரு கணவனோடு சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்றால் பெண்ணும் என்ன செய்யலாம்? அவள் தரப்பிலிருந்து இந்த மனிதரோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது என்று என்ன செய்ய வேண்டும் சொல்லலாம். அதற்கு ஹுலா என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தலாக்கிற்கும் ஹுலாவிற்கும் மத்தியில் நிறைய வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கின்றது. தலாக்கை பொறுத்த மட்டில் கணவன் ஒரு பெண்ணை தலாக் சொல்லிவிட்டால் மகரை திரும்ப வாங்கக்கூடாது. அவன் கொடுத்த மகர் தொகை அது பொற்குவியலாக இருந்தாலும் கூட அதை திரும்ப வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணை ஒரு மனிதன் ஒரு கணவன் தலாக் விடும்போது கூடுதலாக கொஞ்சம் அன்பளிப்புகளையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றும் சென்ற வகுப்புகளிலே நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஹுலாவை பொறுத்த மட்டில் மகரை திரும்ப கொடுக்க வேண்டும். காரணம், இந்த பெண் தானாக முன்வந்து இந்த கணவனோடு எனக்கு வாழ்க்கை நடத்த முடியாது, எனக்கு விருப்பமில்லை என்று கூறுவதன் காரணமாக கணவன் கொடுத்த அந்த மகர் தொகையை அவள் திரும்ப கொடுத்து விட வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வலா யஹில்லு லக்கும் அன் தாக்துது மிம்மா ஆதைதுமுஹுன்ன ஷைஆ, உங்களுக்கு ஹலால் இல்லை, அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த மகர் தொகையை திரும்ப எடுப்பது உங்களுக்கு ஹலால் இல்லை. இல்லா அன் யகாஃபா அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களை அவர்கள் நிலைநிறுத்த மாட்டார்கள் என்று நீங்கள் பயந்தாலே ஒழிய. ஃபயின் கிஃப்தும் அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களை வரம்புகளை அவர்கள் பேண மாட்டார்கள் என்று நீங்கள் பயந்தால் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீ மஃப்ததத் பிஹி தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅதூஹ வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுத் தாலிமூன். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 229வது வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் சொல்கின்றான், அவர்கள் இருவரின் மீது குற்றமில்லை, ஃபீ மஃப்ததத் பிஹி, அதாவது அந்த கணவன் கொடுத்த அந்த மகர் தொகை இருக்குதா இல்லையா, அதை என்ன செய்ய வேண்டும், அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும். பெண்ணானவள் ஹுலாவை கேட்கும்போது கணவனிடமிருந்து பிரிந்து வாழ விரும்புகின்றேன் என்று அந்த விருப்பத்தை தெரிவிக்கும் பட்சத்தில் கணவன் கொடுத்த அந்த மகரை திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொல்கின்றான். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 229வது வசனம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெண்களுக்கு இஸ்லாம் வந்து விருப்பமில்லாத ஒருவரோடு கட்டாயப்படுத்தி நிர்பந்தமாக வாழ வேண்டும் என்று என்ன செய்யலை. கல்லாலானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று என்ன செய்யணும், கண்டிப்பாக அவன் எவ்வளவு கொடுமைகளை செய்தாலும் எவ்வளவு அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டாலும் அவனோடு தான் உனது வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று என்ன செய்யலாம் இஸ்லாம் சொல்லலை. கணவனை விரும்பவில்லை என்றால், கணவனை பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக அந்த பெண் என்ன செய்யலாம், அந்த கணவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் காரணம் இல்லாமல் தலாக்கு கேட்கலாமா? காரணம் இல்லாமல் ஒரு கணவனை விட்டு ஒரு பெண் பிரியலாமா என்று சொன்னால் காரணம் இல்லாமல் பிரியக்கூடாது. தகுந்த காரணங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுவும் தலாக்கை போன்றுதான், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி நாம் தலாக்கு எடுத்த உடனே தலாக் சொல்வது கூடாதோ அது போன்றுதான், எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது, ஒரு பெண் காரணங்களை கூறாமல் அவையோருக்கு மத்தியில் ஆண் தரப்பிலிருந்தும் பெண் தரப்பிலிருந்தும் ஒருவரை இருவர்கள் நியமிக்கப்பட்டு
திருமணம் முடித்து வைத்தவர் அல்லது ஜமாத்தினுடைய காலி நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை என்று சொல்லாமல் எடுத்து எடுப்பில் என்ன செய்யக்கூடாது, பிரிய முடியாது. அப்போ காரணங்கள், தகுந்த காரணங்கள் இருக்க வேண்டும், காரணம் இல்லாமல் பிரியக்கூடாது. அபூதாவுதிலே 2226 செய்தியாக, திருமிதியில 1187 செய்தியாக, இப்னு மாஜாவிலே 2055 செய்தியாக அறிவிக்கப்படுகின்றது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அய்யுமா இம்ராஅத்தின் ஸஅலத் ஜௌஜஹா தலாகன் ஃபி கைரி மா பஸின் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்திலே தலாக்கை வேண்டுகிறாளோ, எந்த விதமான காரணமும் இல்லாமல், எந்த விதமான தகுந்த காரணமும் இல்லாமல் தலாக்கை கேட்கின்றாளோ, ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை கூட அவள் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அப்படின்னு கூட சொல்லல, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. ஏன்னா சொர்க்கத்தினுடைய அந்த வாடை இருக்கின்றதே, அந்த நறுமணம் இருக்கின்றதே, பல பல 1000 கிலோமீட்டர்களுக்கு அந்த நறுமணம் சென்றடையும். அப்போ அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட அவளால் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது எந்த பெண்ணிற்கு காரணம் இல்லாமல் தன்னுடைய கணவனிடமிருந்து விவகாரத்து பெறுவதற்கு முயலக்கூடிய பெண்களுக்கு. சஹீஹ் புகாரியில 4867 செய்தியாக இடம்பெறுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அன்ன இம்ராத சாபித் பின் கைஸ், சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சாபித் பின் கைஸ் இருக்கிறாரே, மா அதிபு அலைஹி ஃபி குலுக்கின் வலா தீனின், அவருடைய மார்க்க விஷயத்திலோ அல்லது அவருடைய நற்குணங்களிலோ எந்த விதமான குறையையும் நான் பார்க்கவில்லை, அவருடைய மார்க்க விஷயத்திலோ மார்க்கத்தை பேணுவதில், மார்க்கத்தை பின்பற்றுவதில் எந்த விதமான குறையையும் நான் பார்க்கவில்லை, அவருடைய அகலாக் நற்குணங்களை பொறுத்த மட்டில் அதிலும் கூட நான் எந்த விதமான குறையையும் நான் என்ன செய்யல பார்க்கவில்லை, வலாக்கின் நீ அக்ரஹுல் குஃப்ரஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே குஃப்ரை நான் என்ன செய்கின்றேன், வெறுக்கின்றேன் என்று சொல்றாங்க. இதற்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அத்துரத்தீன அலைஹி ஹதீகத்தஹு, அவர் உனக்கு வழங்கிய அந்த தோட்டத்தை திரும்ப கொடுத்து விடுகின்றாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, நஅம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர் எனக்கு மஹராக கொடுத்த அந்த தோட்டத்தை என்ன செய்து விடுகின்றேன், திரும்ப கொடுத்து விடுகின்றேன் என்று என்ன செய்யறாங்க, சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த தோட்டத்தை பெற்றுக்கொண்டு, வத்தல்லிக்ஹா தத்லீக்கத்தன், அந்த பெண்ணை நீங்கள் தலாக்கு விட்டு விடுங்கள், அதாவது ஹுலா கேட்குறாங்களா இல்லையா, அந்த ஹுலாவை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த இடத்துல வலாக்கின் அக்ரஹுல் குஃப்ரஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே குஃப்ரை இறை நிராகரிப்பை நான் வெறுக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. அப்போ குஃப்ர் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன குஃப்ர் அப்படின்னா, அதாவது கணவனுக்கு மாறு செய்தல், கணவனுக்கு என்ன செய்து மாறு செய்தல், அவங்க அதாவது கணவனுக்கு மாறு செய்தல் என்று சொன்னால், கணவனுடைய ஹக்கை, கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நிறைவேற்றாமல் கணவனுக்கு மாறு செய்வது, அதைத்தான் என்ன செய்கிறாங்க இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அதைத்தான், ஏன்னா ஒரு ஹதீஸில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதாவது கணவனை நிராகரிக்கின்றார்கள். அப்போ கணவனை நிராகரித்தல் என்று சொன்னால் என்ன, கணவன் செய்யக்கூடிய அந்த உபகாரங்களை நிராகரிக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், உரிமைகளை கொடுக்காமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, எங்கே நான் அவரோடு சேர்ந்து வாழ முடியாது, என்னால் அவரால் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, அவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நான் குறை ஏற்படுத்தி நான் வந்து குஃபர்ல மூத்தாயிடக்கூடாது, நான் வந்து நிராகரிப்பிலே மூத்தாகிவிடக்கூடாது, கணவனுக்கு நன்றி கட்டத்தனமான ஒரு மனைவியாக, ஒரு பாவியான பெண்ணாக நான் மரணித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க, ஹுலா பெறுகின்றார்கள். சரியா, ஃபத்ஹுல் பாரியில்
9வது வால்யத்தில் 400வது பக்கத்தில் இந்த செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம்.